உளவியலின் தந்தை என போற்றப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. பின்னர் கற்ற பொருள்களால் முன் கற்றவை பாதிக்கப்படுவது பின்னோக்கு தடை. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? உடல் தேவை. கல்வி கற்பதில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். கற்றலில் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திறனில் குறைந்து காணப்படுவர்? படித்தல். பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞரின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடுகளில் ஒப்பிடலாம்? ப்ரூனர். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்ஸ் கால்டன். ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை பரிசோதனை முறை. உட்காட்சி வழிகற்றலை உருவாக்கியவர் ஹோஹலர். பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை. மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன் லிக்கர்ட். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் வில் ஹெல்லம் உண்ட். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிச்னர். பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். ஒருவருடைய ஆளுமை பண்பை எதை குறிக்கிறது? மன இயல்புகள். ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பற்றுகள். வலுவூட்டல் என்பது தூண்டுகோல். குழந்தைகளை நல்ல சூழல்களில் வளர்க்கும் பொழுது நுண்ணறிவு ஈவு கூடியது என்று கூறியவர் லிப்டன். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனிங். பொருளறிவோடு இணைத்தறி சோதனை முர்ரே மற்றும் மார்க்கன். கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை யூங். மாஸ்கோவின் தேவைகள் படிநிலைகளில் முதல் படி எதை குறிக்கும்? அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலைகளில் இரண்டாவது படி எதை குறிக்கும்? உளவியல் தேவைகள். மாஸ்லோவின் தேவைகளின் படி நிலைகளில் மூன்றாவது படி எதை குறிக்கும்? தன்னலத் தேவைகள். தன்னை உணர்தல் என்பது மன முதிர்வு நிலை. வாழ்க்கை தேடலின் இறுதி நிலை தன்னலத் தேவை. மனிதனுக்கு கடைசியாக தோன்றக்கூடிய தேவை தன்னலத் தேவையாகும். இதன் பின் அவனுக்கு தேவைகள் இருக்காது என கூறியவர் மாஸ்லோ. மன இறுக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையினையும் அறிய உதவும் சிறந்த முறை அகநோக்கு முறை. மாணவர்களது இயல்புகளை அறிவதற்கும் திறன் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் முறை உற்றுநோக்கல் முறை. ஒரு குறிப்பிட்ட நடத்தை வரையறுக்கப்பட்ட கால இடைவெளியில் எத்தனை முறை நிகழ்கிறது என்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்னென்ன நடத்தைகள் வெளிப்படுகின்றன என்று ஆராய உதவுவது உற்றுநோக்கல் முறை. ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழ்நிலையில் உற்றுநோக்கி ஆராய்தல் கள ஆராய்ச்சி முறை. கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்று அழைக்கப்படுவது பரிசோதனை முறை. குழந்தை பருவம் தொடங்கி ஒருவன் முதிர்ச்சி அடையும் வரை பண்புகளும் நடத்தைகளும் எப்படி வளர்ச்சி அடைகின்றன என்பனவற்றை அறிய உதவும் முறை வளர்ச்சி ஆய்வு முறை. பள்ளி மாணவர்கள் சிலரிடம் காணப்படும் கல்வியில் பின்தங்கியிருத்தல், வகுப்பறையில் கவனமின்மை, பொய் பேசுதல் போன்ற நடத்தைகளை கண்டறிந்து இத்தகைய நிலைகளை போக்க உதவும் முறை நிகழ்கூறு ஆய்வு முறை. மருத்துவ ஆய்வு முறை என்று அழைக்கப்படுவது நிகழ்கூறு ஆய்வு முறை. கல்வியில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளிலும் பின்பற்றப்படும் வழிமுறைகளிலும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்பித்தலை மேம்படுத்துதலையே கல்வி உளவியல் என்று கூறியவர்
ஹோலிஸ்னிக். உயிரின் செயல்பாட்டு தன்மையை குறிப்பது முன்னேற்றம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் இவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது முன்னேற்றம். முன்னேற்றம் என்பது ஒருங்கிணைந்த செயல்கள். குழந்தையின் வளர்ச்சி நிலைகளை வளர்ச்சி சார் உளவியல் எனும் நூலில் குறிப்பிட்டவர் ஹர்லாக். ஹர்லாக் மனிதனின் வாழ்க்கை காலத்தை எத்தனை பருவ வளர்ச்சி நிலையாக பிரிக்கிறார்? 9. துருவி ஆராயும் வயது என்று குறிப்பிடப்படும் பருவம் இளம் குழந்தை பருவம். பிரச்சனைக்குரிய வயது என்று குறிப்பிடப்படும் பருவம் இளம் குழந்தை பருவம். கேள்வி கேட்டு துளைக்கும் வயது என்று குறிப்பிடப்படும் பருவம் இளம் குழந்தை பருவம். முதிர் குழந்தை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் பிள்ளை பருவம். புலனறிவு சிந்தனைகளுக்கு அடிப்படையாக அமைவது புறச்சூழல் அனுபவம். நன்றி.